ஆரம்ப காலகட்டத்தில் நான் வெளிப்பட்டபோது நீ எல்லாம் எப்படி ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியும்னு தயத்தக்கன்னு குதித்தவங்களை பார்த்து கேட்குறேன். இந்த சமுதாயத்தில் கணவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. கணவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய மனைவி அந்த பிஸ்னஸை எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேர் ஸ்ட்ராங் உமன், அயன் லேடி இல்லையா? அதே மாதிரி ஏதோ ஒரு நிர்வாகம் நடத்திட்டுருக்கார் கணவர். கணவர் இறந்ததுக்கப்புறம் அந்த நிர்வாகத்தை அவருடைய மனைவி எடுத்து நடத்துகிறாங்க. அவங்கள ஸ்ட்ராங் உமன், அயன் லேடி அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? அதே மாதிரி கணவர் நடத்திட்டு இருந்த ஆன்மீகத்தை மனைவி எடுத்து நடத்தினா இந்த ஆன்மீகத்தில் மட்டும் எப்படி தவறாகும்? என்ன லாஜிக் சொல்லுங்கள். அதாவது தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக தான் சொத்து வாங்கணும், தான் வீடு வாசல் பங்களா கார் வாங்கணும் அப்படின்னு முழுக்க முழுக்க தான் சுயநலத்துக்காகவே செயல்படுறவங்களுக்கு அவங்களுடைய கணவரோடைய ஆன்மா வழி நடத்தும் இல்லையா? ஆன்மீகத்துக்காகவே, மக்களுக்காகவே உடல் எடுத்து வந்து ஆன்மீகத்துக்காகவே அதில் ஒரு உடலை விட்டு ஆன்மீகத்துக்காகவே இன்றைக்கி பல விஷயங்களை அர்ப்பணித்து பல விஷயங்களை தியாகம் பண்ணி பல வழிகளையும் பல வேதனைகளையும் பல போராட்டங்களையும் சந்தித்து கடந்து ஒரு தனி ஒரு பெண்ணாக ஆன்மீகத்தை கொண்டு போனால் என்னுடைய கணவரோட ஆன்மா வழி நடத்தாது இல்லையா? என்ன லாஜிக் ஒன்று புரியலையே சொல்லுங்களேன். இன்னாருக்கு இன்னார் என்று முடிவு செய்வதற்கு நீ யார்? என்னை அழிக்க பார்த்த எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. நீ போய் கஷ்டம்னு தேடி வர மக்களுக்கு அருளாசி புரிந்து இறைவன்னா யாரு, இறைவனை உணரணும் தேடி அலைஞ்சிட்ருக்க மக்களுக்கு அந்த சத்தியத்தை போதிச்சு அந்த இறைத்தன்மையில் நிலை பெறவையே, உன்னை தேடி வர மக்கள் அனைவரையும் நீ தாங்கி பிடி, நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன் அப்படின்னு என்னுடைய கணவரோட இரு கரங்களில் என்னை தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. இந்த சமுதாயத்தில் சில குப்பைகள்கிட்ட இருந்தும் சில சாக்கடைகள்கிட்ட இருந்தும் நெருப்பு வேலியாக பாதுகாத்துட்ருக்காங்க. என்ன வீழ்ந்துருவேன் நினச்சிங்களா? நான் நிற்கிற தளம் சாதாரண தளம் இல்லை, அரசுவோட அன்புங்கிற தளம். அந்த தளத்திலிருந்து தான் செயல்படுறேன். யாரும் என்னைய வீழ்த்த முடியாது. என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியும் அன்னபூரணி வேறு இல்லை, அரசு வேறு இல்லை அப்படின்னு. அதாவது தாயும் தந்தையும் வேறு வேறு இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. அதாவது இன்னைக்கு அம்மாங்கிறது வெறும் வார்த்தையால் சொல்லப்பட்டது இல்லை, அன்னபூரணி ப்ளஸ் அரசு சீக்கோல் அம்மா. அந்த பரிணாமமாக உருமாற்றம் அடைஞ்சு அங்கே முழுமையடைஞ்சிருக்கு. நானும் என்னுடைய கணவர் அரசும் ஆன்மீகத்துக்காக தான், மக்களுக்கு ஆன்மீகத்தை போதித்து ஆன்மீகத்தில் நிலை நிறுத்துவதற்காகத்தான் நாங்கள் இருவரும் உடல் எடுத்து வந்தது சத்தியம் அப்படின்னா, நாங்கள் இருவரும் இணைந்து திருமணம் பண்ணி கொண்டது இந்த ஆன்மீகத்துக்காக தான், மக்களின் நலனுக்காகத்தான் அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னா, என்னுடைய கணவர் உடலை விட்டது இந்த ஆன்மீகத்துக்காகத்தான், உடலை விட்டு இருவருடைய உயிர்த்தன்மையும் ஒரே உடலில் ஒரே உயிர்த்தன்மையாக செயல்பட்டு மகாசக்தியாக உருவெடுத்தது சத்தியம் அப்படின்னா, நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆன்மீக பயணத்தில் என்னுடைய சத்தியமும் ஜெயிக்கும்.